ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அதில் இருக்கிற ஒவ்வொரு அழகாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததாக புவியியல் அழகு 7ல இருக்க ஒன் மார்க் கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் எந்த இடத்த ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ தடி தடி பார்க்காம வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிஎஸ்சி சேனல் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் இருக்க அழகு 7 நில வரைபட திறன்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு நில வரைபடத்தின் கருத்து அல்லது நோக்கத்தை குறிப்பிடுவது. விடை நில வரைபட குறிப்பு. அடுத்ததான் க்வெஸ்சன் 2, நில வரைபடத்தில் உறுதியான கருத்தை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் நிரந்தர குறியீடுகள். விடை முறை குறியீடுகள். அடுத்ததா க்வெஸ்சன் 3, உலக அமைவிடத்தை கண்டறியும் தொகுதியில் ஜிபிஎஸ் பயன்படுத்தப்படும் செயற்கை கோள்கள். விடை 24 செயற்கை கோள்கள். அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூற்று காரணம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கூற்று, செங்குத்து கோடுகளும் இடைமட்ட கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திப்பதன் மூலம் உருவாகும் வலை அமைப்பிற்கு இணைப்பாயங்களின் அமைப்பு ஆகும். காரணம், கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் செல்லும் கோடுகள் முறையே வடக்கை கோடுகள், கிழக்கை கோடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி, அதாவது கூற்றும் காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். க்வெஸ்சன் 2, கூற்று, ஒரு நில வரைபடத்தில் உள்ள வரைபட குறிப்புகள் வரைபடத்தில் உள்ள செய்திகளை புரிந்து கொள்ள பயன்படாது. காரணம், இது பொதுவாக நில வரைபடத்தின் அடிப்பகுதியில் இடது அல்லது வலதுபுற ஓரத்தில் காணப்படும். ஆப்ஷன் ஆ தான் சரியான விடை. ஏ தவறு, ஆர் சரி, அதாவது கூற்று வந்து தவறு, காரணம் சரியானது. அடுத்ததான் பாடப்பகுதியில் இருக்க பொறுத்துக விடையுடன் இருக்கு, நில வரைபடங்களை உருவாக்கும் அறிவியல் கலை. விடை நில வரைபட கலையியல். கருத்துசார் வரைபடம் அரசியல் வரைபடம். புவியின் வடிவம் ஜியாய்டு. செயற்கைக்கோள் இன்மார்சாட். நவ் ஸ்டார் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பாடப்பகுதியில் இருக்க ஒரு மதிப்பெண் வினாக்கள் இதோட முடியுது. அடுத்ததா பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினாக்களை பார்க்கலாம். பாடப்பகுதியில் இருக்க கூடுதல் வினா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், உலகின் முதல் நில வரைபடம் வரைந்ததாக கருதப்படுபவர். விடை அனாக்சிமேட்டர். க்வெஸ்சன் 2, ஒரு தளப்படத்தில் இடமிருந்து வளமாக கிடைமட்டமாக காணப்படும் கோடுகள். விடை வடக்கை கோடுகள். க்வெஸ்சன் 3, லேண்ட் சாட், கார்டோசாட், ஓசன் சாட் போன்றவை. விடை செயற்கை கோள்கள். வீடோ என்பது எந்த நாட்டின் செயற்கைக்கோள்? விடை சீன நாட்டு செயற்கைக்கோள். க்வெஸ்சன் 5, இந்தியாவின் உலகளாவிய பயண செயற்கைக்கோள் எது? விடை நாளிக். அடுத்ததா கூடுதல் வினாக்கள் இருக்க பொறுத்துக பார்க்கலாம். பொறுத்துக ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, செங்குத்து கோடுகள் அதற்கு வந்து கிழக்கை கோடுகள். இமாகோ முண்டி அதற்கு வந்து உலகின் பழமையான நில வரைபடம். தளப்படம் அதற்கு வந்து இயற்கை அமைப்பு அரசியல் நில வரைபடம். சாயுமானி சங்கிலி நில அளவை கருவி. குளோனாஸ் அதற்கு வந்து ரஷ்யா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புவியியல் இருக்க அழகு 7ல இருக்க ஒன் மார்க் க்வெஸ்சன் வந்து இதோட முடியுது. அழகு 8 வந்து அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான ரீப்ளே வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். நன்றி.